அண்ட் ஜனனி, ஜனனி மேல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா பாசம், ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? வெரி சைலண்ட், அப்பா சொல்படி கேட்கிற ஒரு பொண்ணு. அதே மாதிரி பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை, மதிப்பு, பாசம் ஜாஸ்தியான ஒரு பொண்ணு. வீட்டோட மூத்த பொண்ணு, அதனால ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அதுதான் முதல் பாசம் வைக்கிறதுக்கு காரணமும் வீட்டோட முதல் பொண்ணு. எப்பவுமே தெரியும் இல்லையா, ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இருந்ததுன்னா முதல் பாசம் அங்கே தான் ஜாஸ்தி இருக்கும். அதுக்குன்னு மற்ற பசங்க பிடிக்கலன்றது இல்லை, அவங்க மேலேயும் பாசம் இருக்குது, அவங்களே நாங்கள் கேரட் தான் எடுப்போம். சூப்பர் லவ்லி. ஸோ எதிர்நீச்சல் பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லிட்டீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து திருவேங்கடம் பத்மாவா இப்போ நீங்கள் தெரியும், ஆனால் இதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாருக்குமே உங்களை வந்து வாசுகியா சுப்பிரமணியா அவர்களாக வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஆக்டிங் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு விரும்பி விரும்பி நம்ம அந்த விஷயத்தை பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஆக்டிங் மேலே எப்படி வந்து உங்களுக்கு காதல் வந்தது, எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? காதல் எல்லாம் இல்லை, இது இட்ஸ் ஜஸ்ட் ஆக்சிடெண்ட்டாக ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம்தான். வீட்டில் சப்போர்ட் கொடுத்தாங்க, ஸோ அதனால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்னொன்று என்னென்னா, நான் ஒர்க் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும், டைரக்டர்ஸ்க்கு மெயினாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக நான் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிப்பேன். ஏன்னா நான் வந்து ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட்டு தான். நான் போய் அங்கே நிற்கும் போது நான் வந்து வெறும் பிளெயின் ஸ்லேட்டாக தான் நான் போய் நிற்பேன். எழுதிக்க வேண்டியதான் அவங்களோட இது. ஸோ என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்க ஒர்க் வாங்கிக்கிறத வச்சு ஐ வில் டூ மை. பட் ஆனால் அந்த ஒர்க்கில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஐ வில் டூ. மானிட்டராக இருந்தால் கூட அது கிளிசரின் போட்டு தான், இல்லை கிளிசரின் இல்லாமல் அழணும்னா அப்படியும் அந்த மாதிரி வந்து அப்படியே தான் மானிட்டர்லேருந்தே அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ மானிட்டரில் ஏதாவது தப்பு பண்ணால் அவங்க சொன்னால் டேக்கில் வந்து அதை மாற்றிப்பேன். லவ்லி சூப்பர். அண்ட் சார், உங்களுக்கு எப்படி இந்த ஆக்டிங் மேலே ஒரு பிரியம் ஏற்படுது? சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூல் ட்ராமாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் நான் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்போது அந்த ஸ்கூல்ஸில் அந்த ஆனுவல் டேஸ் வரும் இல்லைங்களா, அது வந்தால் ஃபஸ்ட்டு நேம் அந்த தான் இருக்கும் அதில். ஓகே. ஸோ அதுலேருந்து அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில பேர்லாம் இருப்பாங்களே கூட இருக்கிறவங்க, ஏ சினிமாவில் நடிக்க போகலாமே, சினிமாவில் நடிக்க போகலாமே, நல்லா இருக்கிறியான்னு அந்த மாதிரி பண்ணி தான் ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பூந்தோட்டம் படம் ஒன்று பண்ணேன், முரளி சார் இது படம், அது அதுலேருந்து அப்படியே இதில் ட்ராவல் ஆகிடுச்சு. எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் விஜயகாந்த் சார் படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சீன் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். சூப்பர். ரமணா, வானத்தை போல் எல்லாத்துலேயும் இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து சீரியலில் வந்தேன் நான், வந்தது சொர்க்கம் பண்ணேன். ஆனால் எல்லாமே சன் டிவி சீரியல் தான். ஃபஸ்ட்டு நான் சீரியல் என்டர் ஆனது சொர்க்கம், அதுக்கப்புறம் ஆனந்தம். ஆனந்தமில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். அதுக்கப்புறமும் இதயம்லேயும் பண்ணேன் நான். சுமங்கலியில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன், அதுலேயும் தெய்வ மகளும் பண்ணேன், அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணேன். ஸோ எல்லாமே சன் டிவி தான். என்னை சன் டிவி நல்ல லிஃப்ட் பண்ணி விட்டுருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு இணை பிரியாத ஒரு பிரியம் இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் எப்பவுமே வந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருமே வந்து சன் டிவியில எல்லா நட்சத்திரங்களையுமே வந்து அவங்க வீட்டில் ஒருத்தங்களை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்படிதான் வந்து இப்போ உங்களையுமே நாங்கள் வந்து திருவேங்கடம் பத்மா அப்படிதான் வந்து பேசிட்டே இருக்கோம், நாங்கள் பேசும் போதே நேச்சுரலாவே. ஸோ உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வர ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, எங் ஒரு சின்ன இது என்னன்னா, என்ன கேரக்டர் நாங்கள் பண்ணுறோமோ அதே கேரக்டர் பேரை வச்சு தான் எங்களை வந்து ரோட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணுறதோ, ஷாப்க்கு போனாலோ, எங்கே போனாலும் நான் சன் டிவியில் மருதாணி பண்ணியிருக்கேன், அப்போது வந்து சரண்யான்னு. ஸோ என்னை ரோட்டில் கூப்பிடும்போது சரண்யான் தான் கூப்பிடுறாங்க, இப்போ என்னை வந்து பத்மா தன் தான் கூப்பிடுறாங்களே. நான் லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், அங்கே அவர் என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறாருன்னா, ஏய் யார் தெரிதா இவர், ஜனனி மாமா, தாய் மாமா. ஸோ என் ரியல் நேம் விட்டுட்டாங்க, ஏ ஜனனி தாய் மாமா இவர். என்னோட அப்பாவோட சிஸ்டர், எனக்கு அத்தையே என்னை வந்து ஜனனி அத்தை தான் என்னையே கூப்பிடுறாங்க. நாங்கள் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது, ஜனனி அத்தை எப்படி இருக்கே அப்படின்னு, அத்தை நல்லா இருக்கேன் அத்தை, இப்படி தான் நாங்கள் வந்து பேசுறது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே நீங்கள் வந்து தாய் மாமா அத்தை தான் அப்படி தான் ரிஜிஸ்டர் ஆகிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போனால் வந்து ரேஷன் கார்டில் வந்து கண்டிப்பாக பேரை சேர்த்துருவாங்க. ஸோ ரெடியாக இருக்குங்க, எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். ஸோ அது எதிர்நீச்சலில் வந்து முக்கியமான ஒரு சில பேரை பற்றி நீங்கள் வந்து எங்ககிட்ட எக்ஸ்க்ளூசிவாக இப்போ பகிர்ந்துக்க போகிறீங்க. ஓகே,
அது வந்து எங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தான் வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஆனால் அதுக்காக பிரத்யேகமான ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். யா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். வாய்ஸ் ப்ராப்பர்ட்டியை இறக்கிட்டாங்க. இப்போது உங்கள் முன்னாடி வந்து ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஜாடி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் கலராக பால்ஸ் வந்து இருக்குது. க்ரீன் கலர் பால், ரெட் கலர் பால் அண்ட் எல்லோ கலர் பால் இருக்குது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா உங்களுடைய எதிர்நீச்சல் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் ஒவ்வொன்றா சொல்ல போகிறோம். நீங்கள் ரெண்டு பேரும் மாறி மாறி கலர் பாலை பார்க்காம எடுக்க போகிறீங்க. க்ரீன் கலர் பால் வந்துருச்சுன்னா அவங்கள பற்றின ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்ல போகிறீங்க. ரெட் கலர் பால் வந்துச்சுன்னா இந்த விஷயத்தை அவங்க மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்ல போகிறீங்க. எல்லோ கலர் பால் வந்துச்சுன்னா அவங்கள பற்றி தெரியாத ஒரு ரகசியம் இல்லை தெரியாத ஒரு வதந்தியை நீங்களே கிளப்பி விடலாம். இல்லை அவங்கள மாதிரி நீங்கள் வந்து நடித்து காட்டலாம், எஸ் இமிட்டேட் பண்ணி காட்டலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யாரு கேட்கலாம்? எஸ் சார், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் பால் யாருக்காக எடுக்க போறீங்களா? நம்ம நாச்சி அப்பனுக்காக. பாக்காவ எடுக்கணும் சார். எஸ், ஆஹா, கிரீன் தப்பிச்ச. எக்ஸாக்ட்லி, தப்பிச்சிட்டீங்க நீங்க. ஸோ நாச்சி அப்பன் அவர்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதை சொல்றீங்க? நாச்சி அப்பன் செட்டுக்குள்ள வந்துட்டாருனாலே யாருன்னு பார்க்க மாட்டார், எல்லாருக்கிட்டையும் போய் ஹாய் பாய் ஹாய் ஹாய் ஹாய்னு பேசிட்டு அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாரை பற்றியும் விசாரிச்சுட்டு அப்பா அது என்னப்பாச்சு அது என்னப்பாச்சுன்னு ப்ரொடக்ஷன்லேருந்து கேமரா அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு அப்புறம் தான் ரூம்குள்ளவே வருவார். எங்கள் அண்ணன் வந்து ஆக்சுவலாக சாப்பாட்டு பேரியர். ஆமாம் ஆமாம், சூப்பர். ஸோ இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமாகவும் எக்ஸ்ட்ராவாக இருக்கு. அவருக்கு ரொம்ப சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அந்த புதினா டீ நல்லா இருக்கும், அப்புறம் கஷாயம் நல்லா இருக்கும், ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. எங்களுக்கும் பண்ணி கொடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அடடா, அப்படி இருந்தா இன்னும் சூப்பரா இருக்குமே. எல்லாருக்கும் உங்க எடுத்துட்டு வராருனா டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லவ்லி, ஸோ நாச்சி அப்பன் சாரை பத்தி ரொம்ப அழகா வந்து சொல்லிட்டீங்க. அண்ட் இப்போ மேம் உங்களுக்கான பால் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேம் இப்போ நீங்க எடுக்க போறீங்க ஜனனிக்காக. சூப்பர். ஸோ நீங்கள் ஜனனியை பற்றி எங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லலாம், இல்லை ஏதாவது நீங்களே ஒரு ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம், இல்லை அவங்கள மாதிரி நடிச்சு காட்டலாம். ஜனனி டயலாக் பேசினா சத்தமே கேட்காது, பயங்கர சாஃப்ட் ஸ்போக்கன். அதே மாதிரி ஷார்ட் முடிஞ்சதுன்னா அவங்க போயிட்டு ஜனனி ஏதாவது நம்ம கேட்டு ஆத்தே ஆமாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அப்படின்னு நாங்க சொல்லணும்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு கிளம்பின சீன் வந்து எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப என்ன சொன்னதுன்னா ரொம்ப நாங்க வந்து இன்வால்வ் ஆகி நிஜமாவே அந்த பொண்ணு கிளம்பி அந்த பொண்ணு நிஜமாவே சொல்லிட்டு இருந்தா நான் நிஜமாவே உங்களை ரொம்ப மிஸ் பண்ண போறேன், இந்த ஃபேமிலியை நான் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஜனனிமா நான் வந்து ஹக் பண்ணிக்கலாமா உன்னை, ஏன்னா ஹேர்ஸ்டைல் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால யாமா யூ டூ இட்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த சீன் வந்து எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. எத்தனை டேக் போயிருந்தாலும் ஐ மீன் அவங்களோட சஜஷன் ஆகட்டும் எங்களோட சஜஷன் ஆகட்டும் வந்து நின்று பொறுமையாக ஒரு ஒரு ஷாட்டும் அந்த பொண்ணு பண்ணது வந்து இட்ஸ் ரியலி கிரேட்.